முருகா என்று யாரு சொன்னாலும் ஞானி ஆகலாம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவய சிவசிதம்பர அப்படின்னா நக்கீர் பெருமானையா, ஓம் சரவண ஜோதியே நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ, ஓம் முருகபெருமான் திருவடி போற்றி, ஓம் முருகபெருமான் திருவடி போற்றி, ஓம் முருகபெருமான் திருவடி போற்றி. அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். உள்நாட்டு அன்பர்கள், வெளிநாட்டு அன்பர் இருக்கிறார்கள், அவர்கள் வணங்கி ஆசி பெறுகிறேன். அடுத்து உலக மக்கள் அனைவரும் திருவடியை வணங்குகிறேன். என்ன காரணம், உலக நல்ல மனிதர்கள் இவர்கள் அழைக்கி வழி ஞானியாகக்கூடியவர்கள். முருகா என்று யார் சொன்னாலும் சரி, அவர் ஞானியாவார். நோக்கம் முருகான்னு சொன்னார், எதுக்கே கேட்டனா, வேறு ஒன்று வேண்டாம் ஐயா, நீ பெற்ற பேருமே அடியன் பேருன்னு கேட்டபோது அவள் எளிய முறையில் அவன் சொல்கிறான், யாரதான் சரிடா, கசாப்பு கடைக்காரனுக்கு ஜாந்தருண்ணா, அவன் தினம் தினம் கொலை செய்யறான்யாண்ணா, அவன் ஒரு நாளைக்கு தவறு செஞ்சிட்டப்பா, என்னை மன்னிச்சுன்னு சொன்னால் அருட்சி விட்டாள், நேற்று வரை தவறு செய்தான் சரி, நான் தவறு செஞ்சிட்டப்பா, என்னை மன்னிச்சு வணங்கினாள் நிச்சயம் அவனுக்கு அருட்சி விட்டார். இப்போ கசாப்பு கடைக்காரனுக்கே அருட் செய்யறான்னு சொன்னால் அப்போ யார், இப்போ நம்ம எப்படி இருக்கோம், அப்படி கருணைய வடிவானம் குற்ற செய்தே நுண்மையை நான் பாவ செய்திருக்கிறேன், பொய் சொல்லியிருக்கிறேன், அறியாமைக்காரமாக செய்த தாயே மன்னிச்சுக்கப்பா, கை வணங்கினால் அருள் செய்வான். அப்போ இப்படி தலைவன் அவன் கருணையை வடிவானவன். அப்போ இப்படி தலைவனை முருகா, சர்க்குநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, என் தாயே, தயவுட தெய்வமே, அடிமையற்ற அருட்சியத்தில் அருள் செய்வான். இதான் உண்மையே. ஆக இந்த சங்கம் வருங்காலத்தில் அற்புதம் நடத்த உள்ளது. அதிலே அற்புதம்னா அத்தனை தொண்டர்களும் ஆட்சி பொறுப்பார்கள், முக்கியமான நண்பர்கள், முக்கியமான நண்பர்கள் ஆட்சியில் இருப்பார்கள். அவட பொருள் பொட்டு இருக்காது, பொருள் பொட்டு இருக்குமே ஆனால் அரசியல்வாதியிடம் நிச்சயம் அவன் நீதிக்கு நீதியை ஆட்சி செய்ய முடியாது. அவனே லஞ்சவங்கனா, இப்போ அமைச்சர் இருக்கிறான், ஒவ்வொரு அமைச்சர்களும் கேட்டால் எவ்வளோ எத்தனை எவ்வளோ பணம் வச்சுக்கலாம், சும்மா ஆயிரம், அது கூட இப்போ ஒன்றும் குற்றம் இல்லையாண்டா, ஒரு லட்சம் அதோட ஜாயுதண்ணா, அட ஒரு லட்சமா, அட போடா போடா அடிச்சிட்டு போனான், எவ்வளோ சொத்து இருக்குண்ணா, ஐயாயிரம் கோடிடா, ஐயாயிரம் கோடியா, பைத்தியர் இல்லை, 50,000 கோடி இருக்குதான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.